விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற பூவரசங்குப்பம் இங்கே இருக்கிற லட்சுமி நரசிம்மர் கோயில் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். இந்த கோயிலோட பட்டாச்சாரியார் பார்த்தசாரதி போன வருஷம் நவம்பர் மாதம் தொடக்கத்தில் நம்மளை தொடர்பு கொண்டு எங்கள் ஊரில் சில வரலாற்று தடயங்கள் இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டாரு. உடனே தம்பிங்க விஷ்ணு கிருஷ்ணா எங்கள் கூட பூவரசங்குப்பம் போனோம். பக்கத்தில் இருக்கிற கிராமம் எஸ் மேட்டுப்பாளையம், இதோ வெண்ணையாறு. இங்கே பெரிய பாலம் ஒன்று, பக்கத்தில் இருக்கிற மேல் குமாரமங்கலத்து கூட இணைக்கிற மாதிரி ஆற்றுக்கு நடுவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலத்துக்கு கீழே எங்களை கூப்பிட்டு போனார் பார்த்தசாரதி. அங்கே பார்த்தோம் புதஞ்சும் புதையாமலும் வெளிப்பட்டு இருந்த தாழி. அப்போ அங்கே நின்றுக்கிட்டு இருந்த பெரியவர் ஒருத்தர் சொன்னார், இது முசுமக்கள் தாழி. ஆமாம், முதுமக்கள் தாழியைத்தான் அவர் இப்படி சொன்னார். பரவாயில்ல, இதை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காரு. அப்புறம் பட்டாச்சாரியார் சொன்னார், இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய இருக்குன்னு. ஆற்றுல நடக்க ஆரம்பித்தோம், தண்ணி இல்லை, ஆனாலும் வெண்ணெய் ஆற்றுல காலை வைக்கிறதே ஒரு தனி சுகம் இல்லைங்களா? இரண்டால் உயரத்துக்கு இருந்த மண் நம்ம மகான்கள் சிறப்பாக சுரண்டி இருக்காங்க. இதோ பாருங்க, நிறைய பானை ஓடுங்க. கொத்தமங்கலத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி குவியல் குவியலாக இருக்குது. முதுமக்கள் தாழிகளோட பாகங்களும் இருக்குது. அப்புறம் மண்ணால் செய்யப்பட்ட பொருளுங்க, அப்புறம் பெரிய பெரிய செங்கல், மிகப்பெரிய கட்டுமானம் இங்கே இருந்திருக்கு. இதெல்லாம் 2000 வருஷம் பழமையானதுங்க. இதையெல்லாம் கவனமாக சேகரித்தோம். இதோ இங்கே பாருங்களேன், தாழி முழுசாகவே மண்ணில் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் சின்னதும் பெருசுமாக நிறைய தாழிகளை நாங்கள் பார்த்தோம். ஆமாம், இது எல்லாமே பிரம்மாண்டமான தாழிங்க தான். அதுக்கு அடியிலேயே கருப்பு சிவப்பு பானை ஓடுங்க. அதில் ஒரு கருப்பு சிவப்பு ஓட்டுலையும் இன்னொரு கருப்பு ஓட்டுலையும் கீரலுங்க இருந்துச்சு. குறியீடாக இருக்கலாமுன்னு மனசுக்குள்ள ஒரு படபடப்பு. ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் போன இடங்களில் பார்த்த ஓடுங்களில் குறியீடுங்களே கிடைக்கல. இந்த ஓடுங்களை தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்ற மூத்த தொல்லியலாளர்கள் திரு ராஜகோபால், திரு துளசிராமன் இவங்க ரெண்டு பேருக்கும் அனுப்பி வச்சோம். ஆணை ஓடுங்களை பார்த்த ரெண்டு பேருமே சொன்னாங்க, இதில் இருக்கிறது குறியீடுகள் தான். ராஜகோபால் சார் சொன்னார், கருப்பு ஓட்டில் உள்பக்கமாக குறியீடு இருக்கிறது ரொம்பவே விசேஷம். இதில் இருக்கிற கோடுங்க உடுக்கை என்ற பொருளை சொல்லுதுன்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் இதோட காலம் கிமு 2 இல்லை 3 நூற்றாண்டா, அதாவது 2300 வருஷத்துக்கு முந்தையதாக இருக்கலாம்னு ராஜகோபால் சார் சொன்னார். பாருங்க, எங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. கீழடியில் கிடைச்ச எழுத்துள்ள ஓடு 2600 வருஷம்னு படிச்சிருக்கிறோம். நாம் கீழடிக்கிட்ட நெருங்கிட்டோமில்ல. அப்புறம் தடித்த பானை ஓட்டோட விளிம்பு ஒன்றும் நமக்கு கிடைச்சது, அதுலேயும் எழுத்து இருந்துச்சு. இதை ஆவி பண்ண துளசிராமன் சார் சொன்னார், இதோட காலம் 15 இல்லை 16 நூற்றாண்டு. ஆமாம், ஏறக்குறைய 500-600 வருஷத்துக்கு முந்தைய ஓடு இது. சரி, இதில் என்ன எழுதியிருக்கு? த ரத்தினம் இல்லை த தெண்டா அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன ராஜகோபால் சார், தமிழ் எழுத்து அப்புறம் வட்டெழுத்தில் எல்லாம் ஓடுங்க கிடச்சிருக்கு, ஆனால் இந்த மாதிரி தமிழ் எழுத்தில் எழுதின ஓடுங்க இதுவரைக்கும் கிடச்சதா தெரியல அப்படின்னும் சொன்னாருங்க. அந்த வகையில் இந்த ஓடும் முக்கியமானது தான், பத்திரமாக வச்சுக்கிட்டோம்.
அப்புறம் நாம் எஸ் மேட்டுப்பாளையம் போயிட்டு வந்தது, முதுமக்கள் தாழிகளை பார்த்தது, அப்புறம் குறியீடுகளோடு இருக்கிற ஓடுகளை பார்த்தது பற்றி எல்லாம் பத்திரிகையில் டிவியில எல்லாம் செய்திகள் வந்துச்சுங்க. குறிப்பாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஈஸ் விழுப்புரம் நெக்ஸ்ட் கீழடி அப்படின்னு செய்தி போட்டிருந்தாங்க. தமிழக வரலாற்றில் தென்பெண்ணை ஆற்று நாகரிகம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள இந்த ஆற்றுப்பகுதியில் ஏராளமான வரலாற்று தடயங்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன. இந்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள பூவரசங்குப்பம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவில் பட்டாச்சாரியார் எஸ் பார்த்தசாரதி தென்பெண்ணை ஆற்றுப்பகுதியில் முதுமக்கள் தாழிகள் காணப்படுவதாக தகவல் அளித்தார். விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளர் செங்குட்டுவன், வரலாற்று ஆர்வலர்கள் விஷ்ணு, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பூவரசங்குப்பத்தை அடுத்துள்ள மேட்டுப்பாளையம் தென்பெண்ணை ஆற்றுப்பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட முதுமக்கள் தாழிகள் மற்றும் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், தாழிகளில் உள்ள மனித எலும்புகள் எச்சங்கள் அப்பகுதியில் இருப்பது கண்டறியப்பட்டன. இதுபற்றி ஆய்வாளர் செங்குட்டுவன் கூறுகையில், காட்டுகின்றது இந்த முதுமக்கள் தாழிகளாகட்டும், பானை ஓடுகளாகட்டும், செங்கற்களாகட்டும், இவற்றின் காலம் 2000-2500 ஆண்டுகளாகும். மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகம் இருந்திருக்கிறது என்பதை இங்குள்ள தடயங்கள் நமக்கு புலப்படுத்துகின்றது. எஞ்சியிருக்கக்கூடிய இந்த வரலாற்று தடயங்களையெல்லாம் பாதுகாப்பதற்கு தமிழக அரசும் விழுப்புரம் மாவட்டம் நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அப்புறம் பானை ஓடுங்க இருக்கிற இந்த இடத்துலையே பார்த்தோம், இந்த மண்டை ஓடு அப்புறம் முதுகெலும்பு. பானை ஓடுங்களோட வயசு 2300ன்னா அப்போ இந்த மண்டை ஓட்டுக்கும் அதானே வயசாக இருக்கும். அப்புறம் வெண்ணை ஆற்றில் கிடைச்ச லிங்கம், நந்தி கரையில் இருக்காங்க. இவங்க 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க. அப்புறம் நாம் முதல்லையே பார்த்தோம் இல்லைங்களா, பொதுப்பணித்துறை புதுசாக கட்டிக்கிட்டுருக்கிற மேம்பாலம், இதுக்காக இந்த ஏரியாவை ரொம்பவே சிதைச்சிருக்காங்க. இவங்க தான் எல்லாத்தையும் வாரி போட்டிருக்காங்களாம். அரசாங்கத்தோட ஒரு துறையே இப்படி செய்யலாமா, மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அப்புறம் நாம் போயிட்டு வந்தது பார்த்தது பற்றியெல்லாம் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசோட தொழில் துறை இவங்களுக்கு எல்லாம் தகவல் அனுப்பினோம். எஸ் மேட்டுப்பாளையம் பகுதியில் ஏற்கனவே நிறைய வரலாற்று தடயங்கள் அழிஞ்சி போச்சு, மிச்சமீது இருக்கிறதையாவது காப்பாற்றுங்க, அப்புறம் இங்கே தொழில் துறை அகழ்வாய்வு நடத்தணும்னு கேட்டிருந்தோம். இதோ 7-8 மாதமாக போகுது நாம் போயிட்டு வந்து, இதுவரைக்கும் யாரும் அந்த பக்கம் எட்டி பார்த்ததா நமக்கு தெரியலைங்க. அப்புறம் தமிழ்நாட்டில் வைகை நதி மட்டும் இல்லைங்க, எந்த நதியோட நாகரிகத்துக்கும் கொஞ்சமும் குறைஞ்சதும் சளைச்சதும் இல்லை தென்பெண்ணை நதியோட நாகரிகம். இது பற்றி உரத்த குரலில் நாம் பேச வேண்டிய நேரம் இது. இதைத்தான் எஸ் மேட்டுப்பாளையம் நமக்கு சொல்லுதுங்க.